இது உங்க ஏவிய ஷார்ட் டைம் மொபைல் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசணும் ப்ரோ. பைக்கு சாவி ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு எதுவுமே ஆன் ஆகாது, பைக்கு ஸ்டார்ட் ஆகாது. அதனால வந்து இது வயரிங் கம்ப்ளைண்ட் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாவி ஆஃபில் தான் இருக்குது. சாவி ஆன் பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஒர்க் ஆகாது, லைட் எரியாது, ஆர்ன் அடிக்காது, இண்டிகேட்டர் லைட் எதுவுமே எரியாது. சரி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரி வயரிங்கில் தான் கம்ப்ளைண்ட்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டிங்க ஃபஸ்ட் இது வந்து பேசன் ப்ரோ பைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்ரி. ஃபஸ்ட்டு பேட்டரி லைன் எல்லாமே ரைட் ஆகுது தான் பச்சு செக் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது. இது பார்த்தீங்கன்னா ரிலே இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகி எரியுது பார்த்தீங்களா, அதோட ரிலே. இது வந்து பாசிட்டிவ். இதோட வயரிங் பார்த்தீங்கன்னா உள்ள வரையும் போயிட்டு டேங்க் அடியில் மேஜர் வயர் வரும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் வயர். இதில் உங்களுக்கு கீயோட வயர் வந்து எதில் வருது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கீயோட வயர். இது ப்ளஸ் இது எதுவும் லூஸ் கண்டக்டர்னு சொல்லி இருக்குன்னு பார்த்தோம்னா இது நல்லா தான் இருக்குது. சரி வயர் பழைய வயர்னு சொல்லி புது வயர் ஒரு பிட்டு போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வயர் போட்டு மாட்டி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி இல்லாமல் எப்படி ஆன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னை நீங்கள் கழட்டிக்கிறணும். இந்த பின்னை கழட்டிட்டு இதுக்குள்ளே பிட்டு வயர் போட்டு இதுலேயும் ஜாயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாவி இல்லாமலே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். இது ஹெட் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று இண்டிகேட்டர் மீட்டர் லைனு பிரேக் லைட்டு ஹெட் லாம்பு இது மெயின் சர்க்கியூட்டோட டயக்ராம் இது உள்ளே இருக்கிறது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயர் கோயமே கோயமையான் இருக்கும். அது நீங்கள் பிரித்து கண்டுபிடிச்சி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். நமக்கு தேவையான வயர் இதுதான். இதான் ஃபஸ்ட்டு மெயின் சப்ளை. இந்த வயர் வந்து சர்க்கியூட்டில் ரைட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வண்டி வந்து ஆன் ஆயிரும். சாவி வந்து உங்களுக்கு உள்ள கீ லாக் போயிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆன் பண்ண ஆனே ஆகாது, ஸ்டார்ட்டும் ஆகாது உங்களுக்கு. ஒரு சில கீ வந்து உங்களுக்கு லூஸ் ஆனிச்சுன்னா லைட்டாக அப்படி நகட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஒரு சில நேரம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படியும் எடுக்கலைன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஓவரால் வயர் வரும். எல்லா வண்டிக்குமே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்க்கிட்ட ஓவரால் வயர் வரும். அந்த வயர் அப்படி பிரித்து இந்த டேப்பை உரித்து எல்லா வயரும் செக் பண்ணியில் பார்த்தீங்கன்னா மெயின் பேஸ் வயர் வந்து உங்களுக்கு கட்டாயிருக்கு. இந்த வயர் கட்டாதனால தான் நமக்கு வந்து பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேது, ஆனும் ஆக மாட்டேது. ஆனால் இந்த வயரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெருசாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஈஸி தான். பேச முடிய மாட்டோம்னா பெரும்பாலும் வயர் கம்ப்ளைண்ட்டுன்றப்ப ஓவராலாக ஃபுல்லாக கலட்டி செக் பண்ணுற மாதிரி தான் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இதான் வயர். இந்த டேப்பை உரிச்சு உள்ள ஒவ்வொரு வயராக செக் பண்ணுங்கள். செக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்து மெயின் வயராக வரும். மெயின் வயர் கட்டானால தான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இப்போ ரெண்டு வயர் வந்து லைட்டாக நான் பிட்டு போட்டு பிட்டு வயரை போட்டு லைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஆன் ஆகலையான்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு வண்டி ஆன் ஆகுது. அப்படின்னா நமக்கு வந்து மெயின் கம்ப்ளைண்ட் வந்து இந்த வயர் தான். நம்ம வந்து பிராவலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வயது நம்ம ஜாயின்ட் போட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சு இன்சுலேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து வண்டி கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நானும் ஃபஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப செக் பண்ணி பார்த்ததில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் தெரில. அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளை இழுத்துருச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் முடிஞ்சு. இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நிறையா பேர் யோசிப்பீங்க சின்ன சின்ன வேலை நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவி போட்டால் ஆனே ஆகாது, பிளாங்காக நிற்கும், வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது. சப்போஸ் மெயின் ரோட்டில் இங்கே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் சாவி ஆனில் தான் இருக்கும். எல்லா சிஸ்டமும் அமர்ந்திருக்கும், ஓவரால் சிஸ்டமே அமர்ந்திருக்கும். ஓவராலாக அமர்ந்திருக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அப்படின்றப்ப மெயின் வேர் வந்து நம்ம சர்க்கியூட்டை வந்து கண்டுபிடிச்சி பெரும்பாலும் எங்கிட்ட கட்டாயிருக்கும், எல்லாம் எளி எளி இதுமாதிரி கடிச்சிருக்கும். அந்த வேரை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படின்னா வந்து ரெடி பண்ண முடியும். நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து அந்த பிட் வயரை போட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்டன் வயர் பண்ணி இன்சுலேட் டேப் வச்சு நல்லா ஒட்டி விட்டுறணும். கொஞ்சம் சர்மமாக தான் இருக்கும். நல்லா இன்சுலேட் பண்ணி ஒட்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. பண்ணிட்டேன் இந்த டெப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒயர் ஜாயின் எடுத்து வெளியே தெரியாத அளவுக்கு பிளாக் கலர் டெப் வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை கரையன் சொல்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் இன்ஸ்பெக்ட் பண்ணி டேப் அடிச்சு மெயின் ஒயரையும் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்ஜ் ஆன் பண்ணே உங்களுக்கு ஆன் ஆகுது. சின்ன கம்ப்ளைண்ட் தான் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பயிர் உங்களுக்கு ஃபுல்லாக கொச மொசம் இருக்கும். இது எதுக்குன்னா தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரப்பர் புஷ்ஷை உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும் இந்த குச்சி. இந்த பின் வந்து இந்த ஓட்டையில் வச்சு புஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கிறோம். இது ஹெட்லைட் சர்க்கியூட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் கிளாம்ப்பு. இது எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மெத்தட் தான். பிளாக் கலரில் ஹோல்டர் ஒன்று இருக்கும் பின்னு வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். கீழே ஃபினிஷிங் ட்ரெஸ் வந்து நட்டு போல்ட்டு பூரா உங்களுக்கு டைட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபினிஷிங் டெஸ்ட் வந்துடும். ஒயர் மாட்டிட்டேன். இதில் லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியுது. இப்போ அப்படியே ஒவ்வொரு ஃபாராக மாற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒட்டலாம்ப வச்சுக்கிட்டு எட்டலாம் கீழே வந்து 2 வோல்ட் இருக்கும், 2 நட்டு மாதிரி. இந்த 2 நட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது உட்காந்துக்கிறோம் டூம்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழியாக வந்து பைக் வந்து வேலை வந்துட்டேன். வயரிங் வழியும் பார்த்தாச்சு. அதோட ஃபினிஷிங் வந்து நீங்களே பாருங்கள். உங்களுக்கு லைட் எரியுதா? வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயரிங் வேலையை பார்த்து கண்டுபிடிச்சி வயரை ஃபிட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபினிஷிங் டச்சும் கொண்டு வந்தாச்சு. ஓவரால் பாடி ஃபுல்லாக மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வேலை செய்யுது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டில் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏவிஎஸ் ஆட்டோமொபைல் சேனல். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.